Western Ghats and Arabian Sea இடையில பறந்திருக்கிற அழகான நகரம் தான் உடுப்பி. ஒரு பக்கம் பீச்சஸ், ஒரு பக்கம் பேக் வாட்டர்ஸ், சுத்தி கிரீனரிஸா இருக்கிறதா இந்த சிட்டி. மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ் எல்லாமே உடுப்பில நிறையவே இருக்கு. இது மட்டும் இல்லாம உடுப்பி ஃபேமஸ் ஃபார் டெம்பிள்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ். வெல்கம் டு தி பியூட்டிஃபுல் சிட்டி உடுப்பி. சென்னையில் இருந்து உடுப்பிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் இல்லாதனால மேங்களூரில் போய் ரீச் ஆகி அங்கேருந்து பஸ் மூலமாக உடுப்பி ரீச் ஆகியாச்சு. கண்டிப்பாக வந்து டே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நம்மளுக்கு டே பைக் தேவை. அதுவும் பார்த்திங்கன்னா நான் எந்த சிட்டிஸ் போனாலும் மோஸ்ட்லி இந்த ராயல் பிரதர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சிட்டிஸும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 சிட்டிஸ் கிட்டே வந்து ராயல் பிரதர்ஸோட சர்வீஸ் இருக்குது. ஸோ இங்கே உடுப்பிலேயே இது இருக்குது. ஸோ இந்த டே பைக்கில் ராயல் பிரதர்ஸ் எடுத்தாச்சு. ஆக்டிவா கோர்ஸ் எடுத்துருக்கோம். இது காஸ்டிங் பார்த்திங்கன்னா 200 பார் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன ட்ராவல் பண்ணுவோம். உடுப்பினாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது டெம்பிள்ஸ் தான். அதுலேயும் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸ் 100,000 year old ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள். இந்தியாவிலேருந்து வேரியஸ் பிளேஸ்லேருந்து இந்த டெம்பிளுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. மர ரதம் கோலம் அப்படின்னு டெம்பிள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. டெம்பிளை சுற்றி நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆன்மீக மடங்களாகவும் கெஸ்ட் ஹவுஸாகவும் லாட்ஜஸாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெயின் காடாக கிருஷ்ணாவை வழிபடுறாங்க. டெம்பிள்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் சைடில் சுற்றி மடங்கள், அப்புறம் இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைலே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளை சுற்றியே எல்லாமே கடை முதற்கொண்டு லாட்ஜஸ் இது எல்லாத்துலேயும் சீரியலைட் போட்டே இருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபஸ்ட்டு நவரத்தங்களால் செய்யப்பட்ட ரதம் இங்கே தான் இருக்குது. அதை நம்ம இங்கே சின்ன விண்டோ வழியாக பார்க்கலாம். They provide the foods also. இங்கே லஞ்சுக்காக இங்கே வர டிவோட்டிஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இங்கே ரெடி பண்ணி வந்து ஃபுட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறைய பிளேசஸ் போக வேண்டியது இருக்கிறதுனால அங்கே போக முடியல. ஊரில் பார்த்துருப்போம் எங்கள் நேம் போர்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹோட்டல் நேம் வந்து உடுப்பி பவன், உடுப்பி ஹோட்டல் அப்படி இருக்கும். ஸோ உடுப்பினாவே வந்து ஃபுட்டுக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ உடுப்பிலே இப்போ இருக்கும். ஸோ இங்கே என்ன ஃபேமஸ் ஹோட்டல்ஸ் இருக்குன்னு இங்கே விசாரிச்சப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மித்ரா சமாஜ் அப்படின்ற ஹோட்டலை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் அண்டு ரொம்ப ஒரு 50 years ஃபேமஸாக இருக்கிற ஹோட்டல் இது. ஸோ அங்கே தான் ஃபுட்டை இப்போ ட்ரை பண்ண போகிறோம். கர்நாடகாவோட ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட்டே மசால் தோசை, இட்லி, வடை தான். அதையும் தாண்டி இங்கே உடுப்பியில் ஒரு யூனிக்கான ஃபுட் இருக்குது, பன்ஸ் அண்ட் பிஸ்கெட் ரொட்டி. பார்க்க கிறிஸ்பாக பூரி போல் இருந்தாலும் இன்னர் லேயர் ரொம்ப பன் போல் சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி கொடுக்குறாங்க. பட் சைட் டிஷ் இல்லாமல் அப்படி கூட சாப்பிட்லாம். லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த பிஸ்கட் ரொட்டின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது கச்சோடி லுக் இருக்குது. அவுட்டர் லேயர் தின்னாகவும் இன்சைடில் நல்லா மசாலாவோட ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு தி ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட்டரில் இருக்குங்க. ஸோ இதுக்கு வர வேலாம் பார்க்கும்போது ரொம்ப அலோனாக இருக்குது. ஸோ இதுமாரி இடத்துல வந்து இதுமாரி ஒரு பிரிட்ஜ் இருக்குமா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் எப்படியோ லொக்கேஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டால் கண்டிப்பாக ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ரொம்ப தனியாக இருக்குது, ரொம்ப லெஸ் க்ரௌடட் போல். அதுவும் இல்லாமல் சேஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் தான் இது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் அதுமாரி விஷயங்கள்லாம் எடுக்கலாம். அந்த இதில் சீனரிஸு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பேக் ட்ராப்ஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த மோஸ்ட் ஹேப்பனிங் பீச் இன் உடுப்பி, மால்பே பீச். அங்கே ஒரு ஐலாண்டும் இருக்குது, செயின்ட் மேரி ஐலாண்ட். ஸோ மால்பே பீச்சை என்ட்ராயிட்டு ஸோ அந்த ஐலாண்டை பார்த்துடலாம். உடுப்பியில் ரொம்ப ஒரு ஹேப்பனிங்கான பீச்னா மால்பே பீச்சை சொல்லலாம். இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சண்டேனால செம்ம க்ரௌடாகவும் இருக்குது. பீச்சுன்னு வந்துட்டால் சீ ஃபுட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அதுபோல் தான் உடுப்பியும். இங்கே கிடைக்காத சீ ஃபுட்ஸே இல்லை. அந்தளவுக்கு வெரைட்டியாகவும் ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. டு அதர் பீச்சஸ் மால்பே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பீச்சஸ். நிறைய ஹேப்பனிங் நடக்கக்கூடிய இடம். நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஷீ ஷோர்லேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எக்கச்சக்கமான இங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே ஒரு டைம் பாஸ் ஆகும். தென்மேரி ஐலாண்டுக்கு இங்கே மால்பே பீச்சிலேருந்து ஃபெரி மூலமாக நம்ம போகலாம். பெர் ஹெட்டுக்கு 300 rupees டே சார்ஜ் பண்ணுறாங்க. காம் அண்ட் ப்ரைவேட் ஐலாண்டு. இங்கே நிறைய மோனோலித் ராக்ஸும் இருக்குது. photo shoots edukku idu romba nalla place a irukku. Even food stalls kuda inga nariyave illa, only water bottle mattum dhaan vittirukanga, adhum ore oruthar mattum sell panniterukkaru. Fishing port la irukum actually inga pathina nariya and boatmans appuram fishing samandhapatta statue la nariya vechirukanga rombave different ah irukku paakradhukku so adu vandu or park mari avanga generate pannirukanga so peoples vandu a beach ku endala korangalo adu pole ingiya nariya per vandu time spend pannirukanga. Malpe beach oda sunset romba beautiful ave irukku adilende vara golden flats look beach vera look kondu pogudhu. Inge pakkathile fisherman bay cafe nu or restaurant irukku adoru first floor la irundhu nama the sunset paakkuradhu sama view point ah irukku adum or coffee kayoda adu or beaches annum seri appuram undu the interior side la ponina pathina nariya rivers nearby houses second Kerala meri solla so ஒரு pleasant and peaceful-ஆ இருக்கு. ரொம்ப traffic, pollution அது மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு அழகான ஒரு கிராமனே கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு சிட்டியா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணலாம். Until then, bye from Balaji Kasinathan.